கிட்டத்தட்ட ரெண்டு நூற்றாண்டுகளுக்கு மேல சதிக்கோட்பாடுகளோட மையமா இருக்கிற இந்த இலுமினாட்டிங்கிற குழுவை பவேரிய, அதாவது பழைய ஜெர்மன் பேராசிரியர் ஒருத்தர் தான் முதன் முதல்ல உருவாக்கினார். 18 நூற்றாண்டுகளில் வாழ்ந்த ஜெர்மனியை சேர்ந்த சிந்தனையாளர் ஆடம் வெய்ஷாப்ட் தன்னோட கருத்துக்கள் ஒரு நாள் இந்த உலகம் முழுக்க சதிக்கோட்பாடுகளை தூண்டிவிடும்னும், பயங்கரமாக விற்கப்பட்ட புத்தகங்களுக்கும் அப்புறம் பிளாக்பஸ்டர் படங்களுக்கும் ஊக்கமளிக்கும்னு கண்டிப்பாக நினைச்சிருக்கவே மாட்டார். அவரோட 36 வரைக்கும் இவரை ஒரு மரியாதைக்குரிய பேராசிரியரை தான் எல்லாரும் நடத்தினாங்க. 36 அப்புறம்தான் இவரோட இந்த சீக்ரெட் சொசைட்டின்னு சொல்லப்படுற இலுமினாட்டிங்கிற இந்த குரூப் ஒரு அச்சுறுத்தலானதுன்னு நினைக்க ஆரம்பித்தாங்க. 1748 ஆண்டில் ஜெர்மனியோட இங்கோல்ஸ்டாட்டுங்கிற ஒரு நகரத்தில் பிறந்த வெய்ஷாப்ட் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறின யூதர்கள் வம்சாவளியிலிருந்து வந்தவர். சின்ன வயசுலேயே அனாதையாகிட்டதால் அவரோட மாமா இவரோட படிப்புக்கு உதவி செய்து ஜேசுட்ங்கிற ஸ்கூலில் சேர்த்தாரு. தன்னோட படிப்பை முடித்ததுக்கப்புறம் வெய்ஷாப்ட் இங்கோல்ஸ்டாட் பல்கலைக்கழகத்தில் இயற்கை அப்புறம் நிதிய சட்ட பேராசிரியர் ஆனார். திருமணம் செய்து குடும்பம் வேலைன்னு பார்க்குறதுக்கு சாதாரண ஆளாக இருந்தவரை 1784 இவரோட பயங்கரமான கருத்துக்களை பற்றி அரசாங்கம் முதன் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டாங்க. அரசாங்க அதிகாரிகள் இவர் வச்சிருந்த ரகசிய ஆவணங்களில் இருந்து இலுமினாட்டிகளோட சடங்குகள் பற்றின விவரங்களை கண்டுபிடிச்சாங்க. உதாரணமாக சிறுபான்மையின மக்கள்கிட்ட இருந்து உயர்மட்டத்துக்கு செல்ல தயாராகும் ஒரு புதியவர், அவர் வச்சிருந்த புத்தகங்களோட தலைப்புகள், அவரோட எதிரிகளோட விவரங்கள், அப்புறம் அவரை பற்றின நிறைய ரகசியங்களை கண்டுபிடிச்சாங்க. அதோட இந்த இலுமினாட்டி குரூப்பை தொடங்கினதும் சமூகத்தோட அத்தனை நலன்களுக்காகவும் உயிரையும் தியாகம் செய்வதாக ஆவணங்களில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இருந்தாலும் அவரோட வளர்ந்த விதத்தை பார்த்தா வெய்ஷாப்ட் எப்பவுமே அமைதி இல்லாத மனிதனாக தான் இருந்திருக்காரு. சின்ன வயசுல இருந்தே புத்தகங்கள் படிக்கிறதுல ரொம்பவே ஆர்வமாக இருந்திருக்காரு. அவரோட மாமாவோட லைப்ரரியில் இருந்து பிரெஞ்சு தத்துவ புத்தகங்களை ரொம்ப ஆர்வமாக படிச்சிருக்காரு. அந்த நேரத்தில் ஜெர்மனி ரொம்ப பழமை வாய்ந்ததாகவும் கத்தோலிக்க மத மூட நம்பிக்கைகளோடவும் இருந்துச்சு. முடியாட்சியும் தேவாலய சிந்தனைகளும் சுதந்திரத்தை அடக்கி வச்சிருக்குன்னு இவர் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நினைச்சாங்க. நவீன சமுதாயத்தை உருவாக்க மத கருத்துக்கள் இனி உதவாதுன்னு முடிவு செய்து இலுமினாட்டிங்கிற குரூப்பை உருவாக்கி ஐரோப்பிய நாடுகளோட அடக்குமுறையான ஆட்சியை மாத்திரத்துக்கு தேவையான கருத்துக்களையும் நடைமுறைகளையும் உருவாக்கினார். வெய்ஷாப்டம் ஆரம்பத்தில் இந்த மாதிரியான ஒரு குரூப்பில் சேர நினைச்சாரு. ஆனால் ஃப்ரீமேசன்ஸோட கருத்துக்களில் அவருக்கு வெறுப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அவர் மிஸ்டீரியஸ் ஆஃப் த 7 ஆஃப் மெம்பிஸ் அண்ட் த கபாலா போல புத்தகங்களை படித்து தானே புதுசாக ஒரு ரகசிய சமுதாயத்தை கண்டுபிடிக்க முடிவு செய்தார். வெய்ஷாப்ட் எப்போவுமே மதத்துக்கு எதிரானவர் இல்லை. அதாவது மத நம்பிக்கையோட பேரில் மூட நம்பிக்கைகளையும் அது திணிக்கப்பட்ட விதமும் தப்புன்னும், அதோட இது எல்லாத்துல இருந்தும் சுதந்திரம் கிடைக்கணும்னு நினைச்சாரு. சமூக நட்பண்புகளை வளர்க்கறது, உலக அளவில் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா பதவி அப்புறம் நிறைய செல்வங்கள் தேவைப்பட்டதை உணர்ந்தாரு. தொடர்ந்து தனக்கு வர்ற தடைகளிலிருந்து விடுபட்டு சுதந்திரம் அப்புறம் சமத்துவ நிலையை உருவாக்குறது அவசியம்னும் நினைச்சாரு. 1776 May 1 இலுமினாட்டி குரூப் மீட்டிங்கை ஒரு காட்டில் நடத்தினார் வெய்ஷாப். டார்ச் லைட் வெளிச்சத்தில் வெறும் 5 ஆண்கள் மட்டும்தான் இருந்தாங்க. அங்கே தான் அவங்க இலுமினாட்டி குரூப்போட விதிகளை நிறுவினாங்க. அதோட அவங்க குரூப்பில் சேரணும்னா பெரிய பணக்காரராகவும் சமூகத்தில் நல்ல பேர் இருக்கிறவங்களாக இருக்கணும்னு முடிவு செய்தாங்க. ஆரம்பத்தில் இந்த குரூப்புக்கு 3 நிலைகள் இருந்துச்சு. அதாவது புதியவர்கள், சிறுபான்மையினர், அப்புறம் ஒளிரும் மினர்வர்கள்னு 3 விதமாக பிரித்து ஆட்களை சேர்த்தாங்க. மினர்வால்னா ரோமானிய ஞான தெய்வம்னு அர்த்தம். இது அரசுகள் அப்புறம் சமுதாயத்தை எப்படி மறுசீரமைப்பு செய்யப்படலாங்கிறத பற்றின அறிவை பரப்புறதுக்கான நோக்கத்தை பிரதிபலிக்கிறதா இருந்துச்சு. அடுத்த வருஷத்திலேயே வெய்ஷாப்டோட ரகசிய குழு கணிசமான அளவில் வளர்ச்சி பெற ஆரம்பிச்சிச்சு. 1782 600 பேர் வரைக்கும் சேர்ந்திருந்தாங்க. அதோட இந்த குழுவில் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிற முக்கியமான சில ஆட்களையும் சேர்த்திருந்தாங்க. போக போக இந்த குரூப்பில் பெரிய அரசர்கள், அரசியல்வாதிகள், மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், நீதிபதிகள், அப்புறம் எழுத்தாளர்கள்னு பெரிய பெரிய ஆட்கள் சேர்ந்தாங்க. 1784 கடைசியில் இலுமினாட்டி குரூப்பில் 2000 to 3000 வரைக்கும் உறுப்பினர்களோட வளர்ந்துருந்துச்சு. பரோன் வான் நிக்குங்கிறவர் தான் ரொம்ப முக்கியமான பங்கு வகிச்சிருக்காரு இந்த குரூப்பை விரிவாக்குறதுக்கும் ஆட்களை சேர்க்கறதுக்கும். இவர் முன்னாடி ஃப்ரீமேசன் குரூப்பில் இருந்தவருங்கிறதால அதே போல கொள்கைகளை இங்கேயும் கொண்டு வந்தார். மொத்தம் இருந்த 13 குரூப்புகளை 3 வகுப்புகளாக பிரித்தாங்க. முதலாவது இலுமினேட்டஸ் மைனர், 2வது இலுமினேட்டஸ் டிரிஜென்ஸ், 3வது த கிங் அதாவது அரசன்னும் பிரித்தாங்க. 1789 பிரெஞ்சு புரட்சி தொடங்கிய பிறகு ஜெர்மனி ஆட்சிக்கு எதிராக இது போல கிளர்ச்சியை தூண்ட போறாங்கன்னு இலுமினாட்டிகள் மேல குற்றம் சுமத்தப்பட்டுச்சு. அதோட வெய்ஷா பிரெஞ்சு புரட்சிகர தலைவர் ரோபஸ்பியரை சந்திச்சதாகவும் சிலர் சொன்னாங்க. இந்த காலகட்டத்தில் இலுமினாட்டியோட வளர்ச்சி ஜெர்மன் அரசுக்கு நிறைய அழுத்தங்களை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. வெய்ஷாப்டும் நிக்கேயும் அவங்களுக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகளால நிறைய பிரச்சனைகளை எதிர்கொண்டாங்க. கடைசியில் நிக்கேஜ்
இந்த சீக்ரெட் சொசைட்டில இருந்து வெளியேறினார். இந்த நேரத்துல மற்றொரு முன்னாள் இலுமினாட்டி உறுப்பினரான யோசப் உட்ஸ்னைடர் ஜெர்மானிய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதினார். இது மூலமா இந்த சீக்ரெட் சொசைட்டி பத்தின தகவல்கள் வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. உட்ஸ்னைடர் கூற்றுப்படி இலுமினாட்டிங்கிறது தற்கொலை முறையானதுன்னும், அதன் எதிரிகள் விஷம் குடிக்க வேண்டும்னும், மதம்ங்கிறது இலுமினாட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு அபத்தம்னும் தெரிவிச்சிருந்தார். அதோட ஆஸ்திரியா நாட்டோட சார்பா ஜெர்மானிய அரசுக்கு எதிராக இலுமினாட்டிகள் சதிவேலைகளில் ஈடுபட்டு இருக்கிறதாகவும் அந்த கடிதத்துல தெரிவிச்சிருந்தார். இதன் காரணமா 1784 ஜூன் மாதம், அதாவது இதுவரைக்கும் சட்டத்தால் அங்கீகரிக்கப்படாத எந்த ஒரு சமூகத்தையும் உருவாக்குறதுக்கு தடை விதிச்சு ஜெர்மானிய அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. சட்டத்தை பெருசா எடுத்துக்காத இலுமினாட்டிகள் இந்த பொதுவான தடை தங்களை நேரடியா பாதிக்காதுன்னு நினைச்சாங்க. ஆனா ஒரு வருஷம் முடியறதுக்குள்ளேயே March 1785 அரசாங்கம் ரெண்டாவது சட்டத்தை நிறைவேற்றினாங்க. அதாவது இலுமினாட்டிங்கிற குரூப்பை வெளிப்படையாவே தடை செய்து அரசாங்கம் அறிவிப்பு வெளியிட்டாங்க. இதன் காரணமா இலுமினாட்டி குரூப் உறுப்பினர்களை காவல்துறை கைது செய்ய ஆரம்பிச்சாங்க. இவங்களை கைது செய்யும் போது நிறைய டாக்குமெண்ட்களை கைப்பற்றினாங்க. அதாவது பெண்களுக்குன்னு தனியா ஒரு குழுவை உருவாக்குறதுன்னும், கண்ணுக்கு தெரியாத விஷம் அப்புறம் கருக்கலைப்பு செய்யறதுக்கான மருத்துவ வழிமுறைகள்னு ரொம்பவே பயங்கரமான திட்டங்களை பத்தின ஆவணங்களை கைப்பற்றினாங்க. மதத்துக்கும் அரசுக்கும் எதிராக சதித்திட்டம் தீட்டியதா குற்றம் சாட்டுறதுக்கு ஆதாரமா இந்த டாக்குமெண்ட்கள் பயன்படுத்தப்பட்டுச்சு. 1787 ஆகஸ்ட் மாதம் அரசாங்கம் இன்னொரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதாவது இலுமினாட்டிய தடை செய்ததை உறுதிப்படுத்தியும் அந்த குழுவில் இருந்த உறுப்பினர்களுக்கு மரண தண்டனையும் விதித்து சட்டம் போடப்பட்டுச்சு. இந்த இலுமினாட்டி குரூப்பை ஆரம்பித்த வெய்ஷாப் பல்கலைக்கழகத்தில் இருந்து அவரோட பதவியை இழந்து வேற நாட்டுக்கு தப்பிச்சு போனார். ஜெர்மனி அரசு இலுமினாட்டி முழுவதுமாக அழிக்கப்பட்டதாக சொன்னாங்க. இருந்தாலும் இந்த வெய்ஷாப்டோட இந்த இலுமினாட்டி கான்செப்ட் இன்னைக்கு வரைக்கும் நிறைய கோட்பாடுகளோட விளக்க முடியாத அளவுக்கு உலகம் முழுவதும் பரவி இருக்கு. ஆனால் இந்த வெய்ஷாப் மேலே பிரெஞ்சு புரட்சிக்கு உதவி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் முன்னாள் அமெரிக்க அதிபரான ஜான் எஃப் கென்னடியோட படுகொலை போல நிறைய விஷயங்களில் இலுமினாட்டிகளோட தொடர்பு இருக்கிறதா நம்பப்படுது. வெய்ஷாப்டோட குழு கலைக்கப்பட்டிருந்தாலும் ரகசிய சமூகங்கள், அதாவது சீக்ரெட் சொசைட்டி, இன்னமும் மறைமுகமாக அதிகார வர்க்கத்தை இயக்கி கொண்டு தான் இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.